இப்போ அடுத்தபடியாக காசினி விதை காசினி கீரை இருக்க வர அதோடைய விதையிலருந்து சர்பு செஞ்சுருக்காங்க காசினி விதையை அதாவது காசினி வேர் வகைக்கு விராகநடை காசினி விதையும் காசினி வேறையும் எடுத்துருக்காங்க விராகநடை ஏழு கோழி கீரை விதை வெள்ளரி விதை முலாம் விதை வகைக்கு விராகநடை ஐந்து இவைகளை இடித்து அதாவது காசினி விதை எடுத்திருக்காங்க காசினி வேர் எடுத்திருக்காங்க கோழிக்கீரை விதை எடுத்துருக்காங்க வெள்ளரி விதை எடுத்திருக்காங்க பழம் விதை எடுத்திருக்காங்க இவை எல்லாத்தையும் வந்து ஐந்து பழம் காசினி விதை மட்டும் ஏழு பழம் இவங்களை ஏழு விராக நடை கீழே மற்றதில் அஞ்சு விராகநடை இவங்களை இடித்து ஒரு மட்கணத்தில் போட்டு அரைபடி சுத்த சலம் விட்டு அடுப்பில் வைத்து சிறுதியாக இடித்து காலே அரைக்கால் படியாக சுண்டை காய்ச்சி பிசைந்து வடிகட்டி ஒரு பலகீன மட்பாண்டத்தில் விட்டு நாலு அவுன்ஸ் காடி நீருடன் ஒன்று அரை விசை வேலைக்கு ஒரு தோலா விதம் தினம் ரெண்டு வேலை சுத்த சலத்தில் சாப்பிட்டு வர சிறுநீர் தாராளமாக இறங்கும் தேகத்தில் உள்ள வீக்கம் வாடும் தாகத்தை அடக்கும் ஈரலில் உண்டான வண்டலை அகற்றும் அதாவது இது வந்து அதிகமாக யாருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்னி பேஷண்ட்டுகள் கிட்னி வந்து கண்டிஷன் இல்லாத பேஷண்ட்டுகள் எல்லாருக்குமே யூரியா கிரியாட்டின் வந்து அதிகமாக உள்ளவங்களுக்கு கிட்னி கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு அதாவது வந்து மாற்று சிறுநீர் அறுவை சிகிச்சைக்கு போகக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இது மாமருந்தான் இருக்குது அவங்க அப்படி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வகையான வீக்கங்கள் வாடும் அதை வந்து சிறுநீர் தாராளமாக இறங்கும் அதாவது கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய தாகத்தை அடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடணும் இது பெரிய மாமருந்தான் இருக்குது இதை பயன்படுத்தி பார்க்க நல்ல உண்டாகும் நன்றி வணக்கம்